ஏப்ரல் 27 தேதி புதுச்சேரியில் பிறந்த பிரபஞ்சனின் இயற்பெயர் சாரங்கபாணி வைத்தியலிங்கம். புதுச்சேரியில் பள்ளி படிப்பை முடித்த பிரபஞ்சன் கரந்தை கல்லூரியில் புலவர் பட்டம் பெற்றார். 1960களில் நகுலன், தமிழ்நாடன், கோவை ஞானி, மூமேட்டா போன்றவர்களை இலக்கிய உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய வாரம்பாடி கவிதை இயக்கத்தில் ஏற்பட்ட அறிமுகம் அவரை ஒரு கவிஞராக மாற்றியது. விட்டுவான் படிப்பில் தேர்ச்சி பெற்றிருந்த சாரங்கபாணி வைத்தியலிங்கம் வாரம்பாடி கவிஞர்களால் பிரபஞ்ச கானன் என்று அழைக்கப்பட்டார். பின்னாளில் உலகத்திற்கான மனிதனாக ஆசைப்பட்டதால் பிரபஞ்சன் என்ற புனைப்பெயரை வைத்துக் கொண்டதாக அவரே இதற்கு விளக்கமும் அளித்திருக்கிறார். கவிதை மூலமாக இலக்கியத்திற்குள் தனது கவிதைகளை எதுவுமே தன்னை கவராததால் அதனை கிழித்து எரிந்து விட்டதாக தெரிவித்துள்ள பிரபஞ்சன் சிறுகதை புதினம் மூலம் தமிழ் இலக்கியத்தின் முக்கிய முகங்களுள் ஒருவரானார். 16 வயதில் பிரபஞ்சன் எழுதிய முதல் சிறுகதையான என்ன உலகமடா என்ற படைப்பு பரணி பத்திரிகையில் 1961 ஆண்டில் பிரசுரமானது. சிறுகதை தொகுப்புகள், புதினங்கள், நாடகங்கள் என 40 மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள பிரபஞ்சன் தமிழ் இலக்கியத்துக்கு ஆற்றிய பங்கு அளப்பரியது. வானம் வசப்படும் என்று வரலாற்று புதினத்துக்காக 1995 ஆண்டு இவருக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. மானுடம் வெல்லும் என்ற நூலுக்காக இலக்கிய சிந்தனை விருதும் 2 சிறந்த சிறுகதை தொகுப்பிற்கான தமிழக அரசின் விருதையும் வென்றுள்ளார். பிரபஞ்சனின் படைப்புகள் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், ஜெர்மன், பிரெஞ்சு, ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவரது நாடகமான முட்டை டெல்லி பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் இடம்பெற்றுள்ளது. இவரது மேற்று மனிதர்கள் சிறுகதை தொகுப்பு பல கல்லூரிகளில் பாடப்புத்தகமாக்கப்பட்டுள்ளது. பொருளாதார தேவைகளுக்காக முன்னணி வார இதழ்களிலும் பணியாற்றிய அனுபவம் கொண்ட பிரபஞ்சன் பின்னர் முழுநேர எழுத்தாளராக தன்னை மாற்றிக்கொண்டார். 1960களின் மத்தியில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போரில் பங்கேற்று 20 சிறையில் இருந்த அனுபவமும் பிரபஞ்சனுக்கு உண்டு. வானம்பாடியில் இலக்கிய வாழ்வை தொடங்கி நோயின் கோரப்பிடியில் சிக்கி நம்மை விட்டு பிரிந்தாலும் தமிழ் கூறும் நல்லுலகு உள்ளவரை அவர் பெயர் இலக்கிய வானில் சிறகடித்து பறக்கும்.